Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் இடியாப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் பச்சரிசி மாவு, ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் கேழ்வரகு மாவு. இந்த மூணு மாவுமே பார்த்திங்கன்னா ஒரே அளவாக எடுத்துக்கணும். இப்போ இந்த மூணு மாவையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சுவைக்காக. இப்போ தண்ணியை ஒரு பாத்திரத்தில் நல்லா காய வச்சு இதில் வந்து நம்ம விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்குது, கையில் பசிய முடியாது. ஸோ இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த தண்ணியை விட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டுனா நம்மளுக்கு வந்து இடியாப்ப பதம் வந்துடும். இடியாப்ப பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு நம்ம எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணியை எடுத்து காய வச்சா கரெக்டாக இடியாப்ப பதம் வந்துடும். இப்போ இந்த மாதிரி பசிஞ்சுக்கணும். இதை வந்து நம்ம இடியாப்ப குழல்ல எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ இட்லி தட்டில் இடியாப்பம் பிழிய ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க என் பையன் முக்கியமாக நூடுல்ஸு சேமியா அந்த மாதிரி ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவான். எனக்கு என்னடா கடையில் வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ ஹெல்த்தி இல்லை, அதனால் நான் வீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா என் பையனுக்கு இது ரொம்ப பிடிச்சு போச்சு. டெய்லியும் எனக்கு இடியாப்பம் வேணும் வேணும்னு கேட்பான். ஸோ நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி தட்டில் சுற்றுனதுக்கப்புறம் இதை வந்து இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இட்லி மாதிரியே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ இது வந்துடுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பாலும் வெள்ளைப்பாகவும் எடுத்திருக்கேன். என் பையனுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து சிக்கன் கிரேவி இல்லை வெஜிடபிள் குருமா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.